Hello friends, welcome to Mac Media. Na Vetri. In the video, we will talk about Chrome OS. We will USB boot panni install it. We will use the USB boot panni nama live use pannala nama system la laptop PC la abindra da paaka porom. Enoda desktop PC la try panna support aagala. But ana laptop PC la correct ah work aagudhu indha Chrome OS. Adhaadu Google oda Chrome OS. Ana already pathina Chromium OS nu solla oru device potrundhen. But ana adhu vandu Chromium OS vandu just OS use pannikalam. Linux apps use பண்ணிக்கலாம் பட் ஆனால் ப்ளே ஸ்டோர் அந்த மாதிரிலாம் எதுவும் அவைலபிளாக இல்லை பட் ஆனால் இந்த நம்ம க்ரோம் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த க்ரோம் புக்கெலாம் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க லெனோவாவில் க்ரோம் புக்கு போகிற இல்லை நிறைய லேப்டாப்பில் க்ரோம் புக் க்ரோம் ஓஎஸ் போட்டு க்ரோம் புக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதில் இருக்கிற அதே ஓஎஸ் தான் நம்ம இப்போ வந்து லைவாக வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து க்ரோம் ஓஎஸ் லைவாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு ஃபைல் வேணும் அந்த ரெண்டு ஃபைலையும் டவுன்லோட் பண்ணணும் அதுக்கு உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க எனி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணினா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகும் ஒரு சைட் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாப்அப்ஸ் ஆட் இருக்கும் அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் எ ரோபோட் கொடுங்க ஸோ இந்த மாதிரி நியூ விண்டோ வந்தால் க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஐ எம் நாட் எ ரோபோட் கொடுங்க அகைன் இதில் பார்த்திங்கன்னா டிராஃபிக் லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ டாக்ஸி வெரிஃபை கொடுத்துட்டா வெரிஃபை ஆகிடும் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் ஆட் டு கண்டினியூ இருக்கும் கண்டினியூ கொடுங்க இந்த மாதிரி நியூ விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு 12 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஏ லிங்க்ன்னு இருக்கும் ஸோ கெட் லிங்கை கிளிக் கொடுங்க இந்த மாதிரி நியூ விண்டோ க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு ஆர் 1991 ஸ்டேபிள்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து பிரெஞ்சை வந்து நம்ம இங்கே டவுன்லோட் பண்ணிக்கேன் இது ஒரு ஃபைலு இது ஒரு ஜிப் ஃபைல் அதாவது கம்ப்ரஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும் டவுன்லோட் பண்ணிக்கேன் 531 MB இதையும் டவுன்லோட் பண்ணிக்கங்க அடுத்து ஒரு ஃபைல் ஒன்று தேவை அதுவும் பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகும் சேம் மெத்தடு தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் எ ரோபோட் கொடுத்துருங்க அதுக்காக ஐ எம் நாட் எ ரோபோட் கொடுத்துட்டு மவுண்டிங் ஹீல்ஸ் வந்து கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்துட்டு கீழே வந்து கிளிக் ஹேர் டு கண்டினியூ கொடுத்துடலாம் ஒரு 12 செகண்ட் வெயிட் பண்ணணும் கீழே பார்த்தீங்கன்னா கெட் லிங்க் கொடுத்துருங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரோம் ஓஎஸ் டவுன்லோட் பண்ணுற சைட்டை கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸோ ரெம்எஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம் பாருங்கள் REMMUSன்னு சொல்லிட்டு ரெம்எஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த விஷனை தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் 91 இருக்கும் ஸோ 91 கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வரும் 1.2 GB இதையும் டவுன்லோட் பண்ணிக்கங்க இதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணியிருப்பாங்க ஜிப் ஃபைலாக இருக்கும் சேவ் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸில் பண்ணுறதுக்கு இன்னொரு டூல் வேணும் ரூஃபஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டூல் வேணும் அந்த ரூஃபஸ் டூலில் டவுன்லோட் பண்ணிக்கங்க நம்ம ஃபஸ்ட்டு விண்டோஸில் லினக்ஸில் பார்த்துட்டு அப்புறமா தான் நம்ம விண்டோஸில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா லினக்ஸ்லேயும் பார்க்க போகிறோம் எப்படின்னு விண்டோஸ்லேயும் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம யூஎஸ்பியில் பூட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ரூஃபஸையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க ரூஃபஸ் வந்து ஒன்லி விண்டோஸ் யூசர்ஸுக்கு மட்டும்தான் லினக்ஸ் யூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது ரூஃபஸ் தேவையில்லை ரூஃபஸை கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் அதாவது ரூஃபஸ் 3.14 கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் 1.1 MB தான் ரூஃபஸை டவுன்லோட் பண்ணிக்கங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய ஹோம் ஃபோல்டரில் டவுன்லோட் ஃபோல்டரில் பாருங்கள் க்ரோம் ஓஎஸும் 1.2 GB கிட்ட இருக்கும் 1.3 GB இருக்குது இதையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் பிரெஞ்சு கோடையும் டவுன்லோட் பண்ணிவிட்டேன் 556.MB ஸோ ரெண்டுத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டேன் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணலான்னா ரைட் கிளிக் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க இப்போ பார்க்க போகிற மெத்தட் வந்து லினக்ஸில் பார்த்துட்டு அப்புறமா விண்டோஸில் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக் ஆகிடுச்சு எக்ஸ்ட்ராக் பண்ண ஃபைல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 GB மேலே இருக்கும் 3.2 GB கிட்ட இருக்குது ஓகேங்களா இப்போது அந்த பிரெஞ்சு R91 ஸ்டேபிள்னு இருக்குது பாருங்கள் ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்துருங்க கொடுத்துட்டு
கொடுத்துட்டிங்கன்னா தப்புறீங்க, பிரெஞ்ச் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு 4 ஃபைல் உள்ளே இருக்கும். ஸோ இந்த 4 ஃபைலுக்குடையே இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண குரோம் ஓஎஸ்ன்னு இருக்கும் பாருங்கள். ஸோ 3.3 GB வந்து பார்த்திங்களா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது. ஸோ அந்த ஃபைலையும் என்ன பண்ணுறீங்க, கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பிரெஞ்ச் எக்ஸ்ட்ராக்கான ஃபோல்டருக்குள்ளே இதையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் 5 ஃபைல் ஆகிடுச்சு, ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு டெர்மினலில் எல்எஸ்என் டைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஹோம் டைரக்டரியில் தான் இருக்குது. ஹோம் டைரக்டரியில் எனக்கு இருக்கிற என்னோடய ஃபோல்டரு, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டவுன்லோடு ஃபோல்டரில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதில் பார்த்தீங்கன்னா சிடி ஒரு ஸ்பேஸ் விட்டு ஸ்லாஷ் டவுன்லோட்ஸ்ன்னு கொடுக்கலாம். டவுன்லோடு கூட என்டர் கொடுத்துருமா, சாரி டவுன்லோடு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு நினைக்கிறேன். சிடி ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு டவுன்லோட்ஸ்ன்னு கொடுக்குறேன். டவுன்லோடு நோ சச் ஃபைல் டைரக்ட்னு இருக்குது. சிடி ஸ்பேஸ் விட்டுட்டு டவுன்லோடுன்னு கொடுங்க. டவுன்லோட்ஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபில்டரில் அந்த ஸ்லாஷ் கொடுக்கக்கூடாது, நான் ஸ்லாஷ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடுக்குள்ளே எல்எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா 2 ஃபைல் இருக்கும். ஸோ பிரெஞ்சுன்னு இருக்கும், டவுன்லோடுக்குள்ளே இந்த ஃபோல்டருக்குள்ளே போகணும். ஃபோல்டராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது தான், இது ரெண்டுமே இது வந்து ஃபோல்டரு, இது வந்து அந்த ஃபைல், ஃபைல்னா வந்து ஜிப் பண்ணியிருக்கிற ஃபைலு. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம போகணும். அதனால் இங்கே சிடின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த ஃபோல்டர் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கேயே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டரில் செட் ஆகிடும். இப்போ எல்எஸ்என் டைப் பண்ணோம்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் வந்து காட்டும். இதுக்கு வந்து நம்ம லினக்ஸ் யூசர்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு ஈஸியான மெத்தட் பார்த்திங்கன்னா எப்படின்னா, ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் இன் டெர்மினல் கொடுத்துட்டோம்னா அந்த ஃபைல் பார்த்துலேயே ஓப்பன் ஆகிடும். இப்போ எல்எஸ்ன்னு டைப் பண்ணால் அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து காட்டியிருக்கு, ஓகேங்களா. ஸோ 5 ஃபைல் இருக்குது, 5 ஃபைலும் காட்டியிருக்கு. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, ஓகேங்களா. ஸோ 5 ஃபைலுமே காட்டியிருக்கு, ஓகேங்களா. இப்போது என்ன பண்ணலான்னா, நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு 2 ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். டெர்மினலை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் அகைன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னென்ன ஃபைல்னால் அது வந்து கமெண்ட் கொடுக்குறேன் பாருங்கள். சுடோ ஆப்ட் இன்ஸ்டால் சிஜிபிடின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். அதாவது நம்ம குரோம் ஓஎஸ்ஸை ஒரு இன்ஸ்டால் நம்ம யூஎஸ்பியில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு டூல் மாதிரி கொடுக்கணும் சொல்லிக்கலாம், சிஜிபிடின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. லாகின் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. அகைன் பார்த்தீங்கன்னா பிவின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வேணும். சுடோ ஆப்ட் இன்ஸ்டால் பிவின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன். சுடோ ஆப்ட் இன்ஸ்டால் பிவின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுங்க, ஓகேங்களா. ஏன் இப்படி காட்டியிருக்குன்னா, நான் வந்து 2 ஃபைலுமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த கமெண்ட் லைனு, இதை கொடுக்காதீங்க, இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் இருக்கும், அந்த கமெண்ட்டை காப்பி அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இந்த 2 ஃபைலும் இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாத்துலேருந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கிற பாத்துலேருந்து 5 ஃபைல் இருக்கும். ஸோ இதுலேருந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் இன் டெர்மினல் கொடுத்துருங்க. இப்போது டெர்மினல் கொடுத்துட்டு எல்எஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் காட்டும், ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, ஸோ இந்த குரோம் ஓஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 3.3 GB இருந்தது பார்த்தீங்களா. ஸோ இந்த நேமை வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கங்க. இப்படி கூட பண்ணலாம், அப்படிலாம் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேமில் ஸோ ஆல் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கலாம். இந்த நேம் வந்து காப்பி பண்ணிவிட்டு டெர்மினலில் சுடுன்னு டைப் பண்ணிவிட்டு பாஷன் டைப் பண்ணுங்கள். BASH பாஷன் டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு ஐஃபன் SRCன்னு கொடுங்க. SRCன்றது சோர்ஸ்னு அர்த்தம், ஓகேங்களா. நான் இப்படி கொடுத்துருக்குறேன் டெர்மினலில் SRCன்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஸோ அங்கே காப்பி பண்ணி பார்த்தீங்களா அந்த ஃபைலை அந்த நேமை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு ஐஃபன் கொடுத்துட்டு DST கொடுங்க. கொடுத்துட்டு ஒரு ஐஃபன் விட்டுட்டு அதோட நேமை பார்த்தீங்கன்னா CHROME குரோம் ஓஎஸ் டாட்
ஐஎம்ஜி கொடுத்துட்டிங்கன்னா, இது வந்து எதுக்காக நம்ம இப்படி கொடுக்குறோன்னா, ஸோ இருக்கிற வந்து ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி மாதிரி ஆகி அதை வந்து ஒரு ஓஎஸ்ஏ மாதிரி ஒரு ஐஎம்ஜி ஃபைலாக வந்து மாறும். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 14 GB கிட்டே இருக்கும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸோ அதோடய சோர்ஸு, அதோடய இன்ஸ்டால் பண்ணுறது, இதுக்கான உள்ளான தேவையான எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபைலாக குரோம் ஓஎஸ்ஸாக மாற்றுறதுக்காக தான் இந்த கமெண்ட் கொடுத்துருக்கோம். அதாவது குரோம் ஓஎஸ் டாட் ஐஎம்ஜி ஃபைலாக மாற்றுறதுக்காக தான் இந்த கமெண்ட் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இப்போது லாகின் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. சாரி, கமெண்ட் ஏதோ தப்பு. ஸோ கமெண்ட் ஏதோ தப்பாக இருக்குது, ஒரு நிமிஷம் நான் பார்த்துக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான ஒரு லைனை வந்து நான் விட்டுட்டேன், அதுதான் எரராக இருக்குது. இந்த சுடு பிஎஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, சுடு பாஷ் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த இந்த ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, குரோம் ஓஎஸ் டாஸ் இன்ஸ்டால்ட் அட் எஸ்ஹெச்ன்னு சொல்லிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த நேமை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். இதை வந்து நான் விட்டுட்டேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சிடுங்க. இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடணும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. கமெண்ட் பார்த்தீங்கன்னா sudo bash chromeos dot chromeos hyphen install dot sh இந்த ஃபைலோட நேமு கொடுத்துட்டு, அப்புறம் இந்த ஃபைலோட நேம் கொடுத்துட்டு, சாரி கொடுத்துட்டு எஸ்ஆர்சின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த ஃபைலோட நேம் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு டிஎஸ்டின்னு கொடுத்துட்டு chromeos dot imgன்னு கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ப்ராக்ரஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஐஎம்ஜி ஃபைல்ன்ற ஒரு ஃபைலை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லைனை வந்து நான் கொடுக்காமல் விட்டுட்டேன், ஓகேங்களா? அது என்னோடய மிஸ்டேக் தான், மன்னிச்சிருங்க. இங்கே லைனு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காது அந்த லைனு. இப்போ வந்து என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ இப்போ என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து ப்ரோக்ரஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ இது ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட் தான் இருக்கும், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிட்டுருக்க பாருங்கள், குரோம் ஓஎஸ் டாட் ஐஎம்ஜின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? பேக்ரவுண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெர்மினலும் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ டெர்மினலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா chromeos dot imgன்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதோட சைஸை பார்த்தீங்கன்னா 15 GB கிட்ட க்ரியேட் ஆகிருக்கும், ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பென்ட்ரைவரை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 32 GB பென்ட்ரைவராக இருந்தால் பெட்டராக இருக்கும். யூஎஸ்பி 3.0 சப்போர்ட் சிபியூ பென்ட்ரைவராக இருந்தால், யூஎஸ்பியாக இருந்தால் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ரீட் அண்ட் ரைட்டுக்கு ஸ்பீடாக இருக்கும், ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பென்ட்ரைவர் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ லினக்ஸ் யூசர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, என்னோட நான் யூஸ் பண்ணுறது லினக்ஸ் மின்ட் ஓஎஸ், லினக்ஸ் மின்ட் சின்னமான். எதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐஎம்ஜி, அதாவது குரோமோஎஸ் டாட் ஐஎம்ஜியை நம்ம பென்ட்ரைவரில் பூட் பண்ணுறதுக்கு, ஸோ அக்சசரிஸில் யூஎஸ்பி இமேஜ் ரைட்டர்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக டூல் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனாலையும் டிஸ்க் ஆப்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, மேனேஜ் டிரைவர் அண்ட் டிஸ்க் மீடியான்னு சொல்லிட்டு. இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்று சிம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரௌசர்லேருந்து நான் ஒரு டூல் ஒன்று சொல்கிறேன், பலேனா ஹெச்சர்ன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களோட லினக்ஸுக்கும் இருக்குது, அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி அது மூலிமா நம்ம ஐஎம்ஜி, அதாவது குரோமோஎஸ் ஐஎம்ஜியை நம்ம வந்து யூஎஸ்பியில் ஃப்ளாஷ் ட்ரைவ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணி பண்ணிக்கிங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக பார்த்திங்கன்னா என்னோடய ஸோ டிஸ்க் ஆப்ஷன் சொல்லிட்டு இருக்கும், டிஸ்க் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோடய இது பார்த்தீங்கன்னா என்னோடய பென்ட்ரைவர், பென்ட்ரைவரில் கொடுத்துட்றேன். 16 GB தம்ப் ரைட் ட்ரைவ்னு இருக்கு பாருங்கள், இதுதான் என்னோடய பென்ட்ரைவர். கொடுத்துட்டு இந்த இடத்துல 3 dot ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ரீஸ்டோர் டிஸ்க் இமேஜ்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இமேஜ் டு ரீஸ்டோரில் நன் இருக்குது, கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஃபோல்டரில், ஸோ பிரெஞ்ச் 19ல் பார்த்தீங்கன்னா குரோமோஎஸ் ஐஎம்ஜின் இருக்குது, 15 GB. இதை வந்து செலக்ட் கொடுத்துடணும், கொடுக்க வேண்டியது இந்த ஃபைலு ஐஎம்ஜி 15 GB வந்து க்ரியேட் ஆகிருக்கும் ஃபைலு. அதை வந்து செலக்ட் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே செட் ஆகிடும். இங்கே ரீஸ்டோர் கொடுத்துருங்க. இதில் ரீஸ்டோர் கொடுத்துட்டோம்னா, ஸோ இங்கே லாகின் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு அத்தன்டிகேட் கொடுத்துட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா ரீஸ்டோர் ஆகிட்டுருக்கும். இது ஆகி முடிகிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுக்கும், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்.
இந்த ஃபைலே நாம் வந்து இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்பியில் குரோம் ஓஎஸ் லைட்டெல்லாம் ரைட் ஆகிடுச்சு. அந்த ஐஎம்ஜி குரோம் ஓஎஸ் டாட் ஐஎம்ஜி ஃபைல் வந்து பார்த்தீங்களா 15 GB, அது வந்து என்னோடய பென்ட்ரைவரில் ரைட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து இந்த டிஸ்க் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ என்னோடய பென்ட்ரைவரில் பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா என்னோடய பென்ட்ரைவர், ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம வந்து ஸோ லினக்ஸில் பார்த்தோம் பார்த்தீங்களா, இதே வந்து விண்டோஸில் பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ விண்டோஸில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபைல்ஸை வந்து என்னோடய டவுன்லோட் ஃபோல்டரில் பாருங்கள். ஸோ பிரெஞ்சிஸ் R19 ஸ்டேபிள் டவுன்லோட் பண்ணிட்டேன். குரோம் ஓஎஸ் ரெக்கவரி டாட் ஐஎம் பின் 1.3 GB வந்து பார்த்தீங்களா, அதையும் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னா, ஸோ நம்மளோட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா விண்டோஸில் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து லினக்ஸ் கமெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு தான் நம்ம வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். நம்ம விண்டோஸில் வந்து லினக்ஸோட ஷெல் கமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு உபுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதாவது உபுண்டு ஓஎஸ் இருக்குது, ஜஸ்ட் ஒரு 450 MB தான். இதான் பார்த்தீங்கன்னா உபுண்டு. ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் நம்ம லினக்ஸ் பிசியில். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸில் வந்து லினக்ஸ் கமெண்ட் அதாவது லினக்ஸ் ஷெல்ல வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு செட்டிங்ஸ் ஒன்று மாற்றணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் அன்இன்ஸ்டாலுக்கு கொடுங்க. அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா அன்இன்ஸ்டால் விண்டோ வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் அண்ட் ஃபீச்சரில் அன்இன்ஸ்டால் விண்டோ வந்துருச்சு பார்த்தீங்களா. இதில் நம்ம ஆப்ஷன்லாம் இருக்கும், அப்ளிகேஷன்ஸ்லாம் சாஃப்ட்வேர்லாம் இருக்குது, இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண போல் இங்கே பார்த்தீங்கன்னா டர்ன் விண்டோஸ் ஃபியூச்சர் ஆன் ஆர் ஆஃப்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும், டர்ன் விண்டோஸ் ஃபியூச்சர் ஆன் ஆர் ஆஃப்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ்னு இருக்கும், இதை வந்து எனேபிள் கொடுங்க, ஓகேங்களா. இந்த செட்டிங்ஸை நான் மாற்றணும்னு சொன்னேன், விண்டோஸ் சப் சிஸ்டம் ஃபார் லினக்ஸ்ன்னு இருக்கும், அதை எனபிள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது வந்து சர்ச்சிங் ஃபார் ரெக்யூர்டு ஃபைல்ஸ் இருக்கும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இது வந்து நெட்டை கனெக்ட் பண்ணியிருக்கணுமான்னு தெரியலையே, நான் வேறு நெட்டை வந்து கனெக்ட் பண்ணவே இல்லை, நெட்டு வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அப்ளையிங் சேஞ்சஸ்ன்னு இருக்குது, பார்க்கலாம் இருங்க, நெட்டு கனெக்ட் பண்ண தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கம்ப்ளீட் சேஞ்சுன்னு வந்திருக்கு, சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் நோ கேட்கும், நம்ம வந்து ரீஸ்டார்ட் நோ கொடுத்துலாம். இப்போ வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரீஸ்டார்ட் நோ கொடுத்துட்றேன், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா நான் வந்து சிஸ்டம் ரீஸ்டார்ட் கொடுத்துட்டேன், ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, ஸோ என்னோடய ஃபைல் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் நான் டவுன்லோட் ஃபோல்டரில் ஃபைல்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ரூஃபஸ் வந்து நம்ம வந்து குரோம் ஓஎஸ் டாட் ஐஎம்ஜியை மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து குரோம் ஓஎஸ் ஐஎம்ஜியை மாற்றினதுக்கப்புறம் தான் ரூஃபஸ் தேவை, விண்டோஸுக்கு மட்டும்தான் ரூஃபஸ் தேவை. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்கு போயிட்டிங்கன்னா மைக்ரோட சர்ச் ஆப்ஷனில் உபுண்டுன்னு கொடுங்க, உபுண்டுன்னு கொடுத்து என்டர் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உபுண்டு 20.4 LTS, உபுண்டு 18.4 LTSன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து உபுண்டு வந்து 20.4 வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். இது சைஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 460 MB கிட்ட இருக்கும். இது வந்து ஒரு
சப்சிஸ்டம் மாதிரி விண்டோஸில் யூஸ் பண்ணக்கூடிய லினக்ஸ் கமெண்ட்ஸ் ஒரு சப்சிஸ்டம் மாதிரி தான் இது. ஃபுல் வாய்ஸ் கிடையாது, ஃபுல் வாய்ஸ் 3 GB கிட்ட வரும். ஜஸ்ட் வந்து இது ஒரு 450 MB தான் இருக்கும். விண்டோஸ் அந்த லினக்ஸோட பாஷ் கமெண்ட்ஸை வந்து நம்ம விண்டோஸில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த உபுண்டு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ உபுண்டு வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் மூலிமா தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். வேறு தனியாக சாஃப்ட்வேர்லாம் டவுன்லோட் பண்ணியெல்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியாது. மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து உபுண்டு இது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா உபுண்டு வந்து ஸோ 20.4 LTS டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன் நான் ஸ்டோர் மூலிமா. இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இப்படி தான் இருக்கும். இன்ஸ்டாலிங் டேக் ஃபியூ மினிட்ஸ்னு இருக்கும். ஸோ இது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஸ்டாலிங் வந்திருக்கு. ப்ளீஸ் கிரியேட் ஏ டிஃபால்ட் யூனிக்ஸ் யூசர் யூசர் அக்கௌண்ட்னு இருக்கு. ஸோ என்டர் நியூ யூனிக்ஸ் யூசர் நேம்னு இருக்கு. யூசர் நேமில் எனி நேம் கொடுத்துருங்க. நான் வந்து யூசர் நேம் பார்த்தீங்கன்னா என்ன நேம் கொடுக்கலாம். ஸோ என்னோடய சேனல் நேம் கொடுத்துட்றேன். சேனல் நேம் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்டில் எனி திங் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. நான் ஒரு 4-digit பாஸ்வேர்டு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்றேன். அதே ரீநியூ பாஸ்வேர்டு அதே 4-digit பாஸ்வேர்டு கொடுத்துடணும். பாஸ்வேர்டெலாம் வந்து விசிபிள் ஆகாது, அது வந்து ஹைடாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு என்டர் மட்டும் கொடுங்க. இப்போது என்டர் கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டு அப்டேட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ்வேர்டு வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ வந்து த மெசேஜ் இஸ் ஷோன் ஒன்ஸ் ஏ டே டு டிசேபிள் இட் ப்ளீஸ் கிரியேட் த ஹோம் மேக் மீடியா ஹோஸ் லாகின் ஃபைல். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருவோம் பார்த்தீங்களா, பிரெஞ்சியும் குரோம் ஓஎஸ். இப்போ என்ன தோஸ்தோ இந்த இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துடலாம், ரெண்டுத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதையும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகட்டும். இதையும் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக் கொடுத்துட்றோம். எக்ஸ்ட்ராக் கேர் கொடுத்துட்றேன். ஸோ ரெண்டுமே எக்ஸ்ட்ராக் ஆகுது, எக்ஸ்ட்ராக் ஆகட்டும். பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து இந்த 3 ஃபைலும் இப்போதைக்கு நம்ம 3 ஃபைலில் பார்த்திங்கன்னா ரூஃபஸ்ஸை வந்து நான் வேறு இடத்துல நான் வந்து எடுத்து போய் வச்சுக்கிறேன். ஓகேங்களா. அப்புறம் ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 ஃபைலையும் நான் வேறு இடத்துல வச்சுக்கிறேன். இந்த 2 ஃபைலும் இங்கே வேண்டாம், எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். மொத்தம் 5 ஃபைலு நான் லினக்ஸில் காட்டியிருக்கோம், 5 ஃபைலுன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணலான்னா அந்த லினக்ஸ் ஓஎஸ் உபுண்டு டவுன்லோட் பண்ணி வச்சு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை ஓப்பன் பண்ணுங்கள். எங்களுக்கு உபுண்டு எங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இது கொஞ்சம் லோட் ஆகட்டும். ஓகே, லோட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட ட்ரைவு என்னோடய ட்ரைவ் பார்த்திங்கன்னா டி ட்ரைவில் இருக்குது. ஸோ இதில் வந்து சிடின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு /MNT கொடுத்துட்டு / நம்மளோட ட்ரைவ் ஃபைல் இருக்கிற ட்ரைவ் பார்த்திங்கன்னா டி ட்ரைவில் இருக்குது. ஸோ டின்னு கொடுங்க, கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. டி ட்ரைவில் வந்துருச்சு. ஸோ டி ட்ரைவுக்கு உள்ளே என்னென்ன ஃபைல் இருக்குன்னு பார்க்கணும். LSN கொடுக்குறேன். டி ட்ரைவுக்குள்ளே இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் என்னோடய டவுன்லோடு ஃபோல்டரில் வச்சுருக்கேன். இதில் டவுன்லோடு ஃபோல்டர் எங்கே இருக்குது? ஸோ டவுன்லோடு ஃபோல்டர் எங்கே இருக்குது? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா சிடின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஸ்லாஷ் டவுன்லோட்ஸ்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ சாரி, சிடி ஸ்லாஷ் வேண்டாம், டவுன்லோட்ஸ்னு கொடுக்கலாம். டவுன்லோட்ஸும் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். டவுன்லோடுக்குள்ளே போயிடுச்சு. டவுன்லோடுக்குள்ளே
எல்எஸ் டைப் பண்ணால் டவுன்லோடுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் அங்கே காட்டியிருக்கு. இப்போ வந்து நமக்கு தேவையானது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து சொல்லணும். என்ன பண்ணுறீங்க, டர்மினல் ஓப்பன் பண்ணதும் சுடோ ஆப்ட் இன்ஸ்டால் அப்புறம் சிஜிபிடின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு வந்து நான் நம்ம லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருப்பேன், அதையும் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஜஸ்ட் லினக்ஸில் எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுடோ ஆப்ட் இன்ஸ்டால் பிவி, இது அதாவது பிவி, இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இதுலேயே உங்கள் விண்டோஸ் சப் சிஸ்டம் லினக்ஸ்லேயே இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் உபுண்டு ஓப்பன் பண்ணதும், ஓகேங்களா, உபுண்டு ஓப்பன் பண்ணதும் அது ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். சர்ச் டைரக்டரிக்கிட்ட போங்க, டைரக்டரிக்கிட்ட போயிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த சிஜிபிடி ஃபைலும் பிவி ஃபைலும் இன்ஸ்டால் பண்ணிடணும், ஓகேங்களா. பண்ணதுக்கப்புறம் தான் இந்த நம்ம ஃபைல் டைரக்டரிக்குள்ளே வரணும். வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சுடுன்னு டைப் பண்ணிவிட்டு டேஷ் டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் திட்டுட்டு அந்த chromeos.shன்னு இருக்கிற அந்த நேமை வந்து இங்கே வந்து காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஸ்லாஷ் SRC கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த நேம் இந்த நேமை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஓகேங்களா பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு ஐஃபன் கொடுத்துட்டு DST கொடுங்க. DST கொடுத்துட்டு இப்போ chromeos.img கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே, கரெக்டாக என்டர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு இங்கே ஒரு 15 GB ஃபைல் வந்து chromeos.img ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற உங்களோட ரூஃபர்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ரூஃபர்ஸ்லேருந்து நீங்கள் அந்த க்ரியேட் பண்ண IMG ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு பென்ட்ரைவரில் பூட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. பூட் பண்ணிட்டீங்கன்னா பூட் ஆகிடும் உங்களோட USB. பூட் பண்ணிவிட்டு சிஸ்டம்மை வந்து ரீஸ்டார்ட் கொடுங்க, ரீஸ்டார்ட் கொடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணிவிட்டு என்னோடய சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் கொடுத்துட்டேன். என்னோடய பூட் மேடம் பார்த்திங்கன்னா F7. ஸோ நான் F7 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஸோ UEFI சாண்டிஸ்க்னு இருக்குது பாருங்கள், அதில் நம்ம போகணும். ஏன்னா வந்து குரோமோஎஸ் பார்த்திங்கன்னா UEFI மோடில் தான் சப்போர்ட் ஆகும். நார்மல் மோடு லெகசி மோடில் சப்போர்ட் ஆகாது, யூஎஃப்ஐ மோடில் தான் சப்போர்ட் ஆகும், ஓகேங்களா. அதனால் யூஎஃப்ஐ மோடில் போயிடுங்க. ஸோ உங்கள் சிஸ்டமில் யூஎஃப்ஐ மோடு எரர் எதாவது வந்ததுன்னா பயாஸில் போயிட்டு செக்யூர் பூட்டை ஒன்று டிசபிள் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை எனபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்கன்னா யூஎஃப்ஐ மோடில் போயிடும். யூஎஃப்ஐ மோடில் என்டர் கொடுத்துருங்க. ஸோ பாருங்கள் குரோமோஎஸ்ன்னு இருக்குது, அப்படியே பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா லோடிங் பிரெஞ்ச் ஃப்ரேம் ஒர்க்குன்னு இருக்குது. ஸோ இது கொஞ்ச நேரம் ஃபஸ்ட் டைம் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா குரோம் ஒய்ஸ் வந்து லோட் ஆகிடுச்சு. வெல்கம் டு குரோம்புக்குன்னு வந்துச்சு பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம குரோம்புக்கு லேப்டாப்பில் குரோம்புக்குன்னு வரும் பார்த்தீங்களா, அந்த குரோம்புக்கில் வர ஒய்ஸ் இது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் யூனிட்டி ஸ்டேட்டஸில் இருக்குது. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இங்கிலீஷ் இந்தியா கூட கொடுக்கலாம். ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் இந்தியா இருக்குது, இங்கிலீஷ் இந்தியா இருக்குது. ஸோ இங்கிலீஷ் இந்தியா கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். கீபோர்டில் விட்டு யூஎஸில் இருக்குது. ஸோ அப்படியே ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கணும், நெட்டை கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து நெட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒய்ஃபை கிளிக் பண்ணிட்டா, சாரி டிசேபிள் பண்ணிட்டேன், ஒய்ஃபை ஆன் பண்ணியிருக்கு. ஸோ என்னோடய ஒய்ஃபை வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒய்ஃபை பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு நான் வந்து கனெக்ட் கொடுத்துட்றேன்.
Wi-Fi connect ஆயிடுச்சு. இங்க கெட் ஸ்டார்டட்னு இருக்கும். கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னோட வைஃபை வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்டு கண்டினியூ கொடுத்துடலாம். அப்டேட் வந்து செக் பண்ணிகிட்ருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஓ ஹூ இஸ் யூஸிங் திஸ் க்ரோம் புக்குன்னு கேட்கும். யூ அண்டு சைல்டு யார் குழந்தைங்க யூஸ் பண்ணுறாங்களா நம்ம யூஸ் பண்ணுறோம்னு கேட்கும். ஸோ யூலனா நம்ம கொடுத்துடலாம். யூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சைனின் யுவர் க்ரோம் புக்கில் நம்மளோட ஜிமெயில் ஐடியை கொடுத்துருங்க. ஏன்னா வந்து ஆண்ட்ராய்டு வாய்ஸ் தானே இது, அதனால் நம்மளோட கூகுளோட ஜிமெயில் ஐடியை கொடுத்துருங்க. என்னோடய ஜிமெயில் ஐடியை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். சாரி, என்னோடய ஜிமெயில் ஐடியில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கிறேன். என்னோடய ஜிமெயில் ஐடியோட பாஸ்வேர்டு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நெட்டை கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேயும் அக்செப்ட் கொடுத்துடலாம். அக்செப்ட் அண்டு கண்டினியூ கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் மோர் கொடுத்துடலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே அவ்வளோதான். இதுலேயும் இது எனபிள் கொடுத்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கூகுள் ப்ளே ஆப்ஷன்ஸ் ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ் கொடுத்துடலாம். இதை வந்து எனபிள் கொடுத்தாலும் கொடுக்கலாம். சப் கன்ஃபார்ம் டு செலெக்ஷன் திஸ் கூகுள் சர்வீஸ் செட்டிங்ஸ் வரும், அது வேண்டாம். சர்வீஸ் செட்டிங்ஸ் வேணால் எனபிள் கொடுத்துக்குங்க, இல்லைனாலையும் வேண்டாம். இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் எல்லாம் நீங்கள் செட்டிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் நான் வந்து வேண்டாம் அக்செப்ட் கொடுத்துட்றேன். ஸோ ப்ளீஸ் வெயிட்ன்ருக்கு. லோடிங் கூகுள் அசிஸ்டன்ட்ருக்கு. கூகுள் அசிஸ்டன்ட் வராதுன்னு நினச்சேன் நான். வந்துருச்சே, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ யுவர் கூகுள் அசிஸ்டன்ட் ஒர்க் ஏர் டூன் கேட்குது. ஸோ இதில் அக்செப்ட் கொடுத்துடலாம். ஐ அக்ரி கொடுத்துட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஐ அக்ரி கொடுத்துட்றேன். சே ஓகே கூகுள் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்கிப் கொடுத்துடலாம். ஸ்கிப் இருக்கும், ஸ்கிப் கொடுத்துருங்க. இதில் கெட் ஸ்டார்டட் யூஆர் ரெடி சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கூகுள் வாய்ஸ் வந்துச்சு பாருங்கள். வெல்கம் டு யுவர் க்ரோம் புக்குன்னு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் க்ரோம் புக்கோட கூகுள் க்ரோம் ஓஎஸ். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஓஎஸ். இது நீங்கள் ஏற்கனவே நான் போட்டிருக்கிற குரோமியம் ஓஎஸ் மாதிரி இது கிடையாது. இதில் ப்ளே ஸ்டோர்லேருந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் இன்டர்ஃபேஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா மெனுபாரு. கிளிக் பண்ணிங்கன்னா லாஜஸ்ட் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது பாருங்கள். டாக்ஸு, யூடியூப்பு, கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குது பாருங்கள். அப்புறம் ஜிமெயிலு, கூகுள் ட்ரைவு. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலும் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா வெப் ஸ்டோரு நிறையா இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கதாட நம்ம வந்து சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் கொடுத்துடலாம். சிஸ்டம் ரீஸ்டார்ட். ஸோ ரீஸ்டார்ட் ஷட் டவுன் தான் இருக்குது. ரீஸ்டார்ட் எங்கே இருக்குது? ஸோ ஷட் டவுனே கொடுத்துட்றோம். ஷட் டவுன் கொடுத்துட்டு அகைன் ஆன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ரீஸ்டார்ட் வந்து ரொம்ப லேக் ஆகிற மாதிரி இருக்குது. சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு என்னோடய பூட் மெனுவான F7 ப்ரெஸ் பண்ணுறேன். F7 ப்ரெஸ் பண்ணுறேன் ஃபோர்ஸாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய யூஎஃப்ஐ சாண்ட் டிஸ்கில் கொடுத்துட்றேன். ஸோ ஏன்னா யூஎஃப்ஐ மோடில் தான் பூட் ஆகணும். இது வந்து நம்ம பென்ட்ரைவில் தான் பூட் பண்ணியிருக்கோம். இது வந்து இன்ஸ்டால் பண்ணலை. இன்ஸ்டாலேஷன் மெத்தட் கிடையாது இது. இன்ஸ்டால் அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வேறு மெத்தட் இருக்குது. ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து லைவாக வந்து நம்ம பூட் பண்ணியிருக்கோம். நான் முதலே சொன்ன மாதிரி யூஎஸ்பி 3.0 சப்போர்ட்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஃபைல் ரீட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து வெல்கம் டு சொரு குரோமுன்னு வந்துருச்சு. ஸோ உடனே வந்து ஃபஸ்ட் டைம்ன்றதுனால தான் இருக்கு, கொஞ்சம் லேட் ஆச்சு. மற்றபடியெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் அடுத்த டைமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவிக்காகவே ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா?
ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ரெண்டாவது டைம் நம்ம சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட லாகின் பாஸ்வேர்டுன்னா உங்களோட இமெயிலுக்கு பாஸ்வேர்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாஸ்வேர்டு எங்கே கொடுத்துருங்க. என்னோட ஜிமெயிலோட பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன், அதாவது ஜிமெயில் பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஓகேங்களா, கொடுத்துட்டு என்டர் கொடுக்கலாம். அப்படின்னா இந்த ஏரம் இருக்குது, ரைட் ஏரம் இருக்குது, இது கொடுக்கணும் இல்லைங்களா, அழுத்து ப்ரெஸ் பண்ணலாம். என்டரே கொடுத்துருங்க, அதான் பெஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணது டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌசர் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌசர் அப்படியே நம்ம டெஸ்க்டாப்பில் இருக்கிற ப்ரௌசர் மாதிரியே இருக்கும். ஓகேங்களா, ரைட் கிளிக் பண்ணோம்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பாட்டம் ஷெல்ஃபு ஷெல்ஃப் பொசிஷன் பாட்டம் இருக்குது, ரைட்டில் கொடுத்தோம்னா ஸோ ரைட்டில் இந்த மாதிரி இருக்கும். இதே செல்ஃப் பொசிஷன் லெஃப்டில் கொடுத்தோம்னா லெஃப்டில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் மெனு பாரு, லான்ச்சஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு பாட்டம் வேணுமா டாப் வேணுமான்னு பாருங்கள். நான் வந்து பாட்டம்லேயே கொடுத்துட்றேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ் மவுஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே பாட்டம்லேயே கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட கூகுள் குரோம் ஓஎஸ்ஸை பென்ட்ரைவரில் லைவாக பூட் பண்ணி இல்லாமல் லைவாக யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி 3.0 32 GB பென்ட்ரைவராக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். 2.0 கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்குது. என்னோடய 2G அதாவது 2 GB ரேம் என்னோடய கவர்மெண்ட் லேப்டாப்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி, அதாவது கொஞ்சம் லேகிங் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம குரோம் ஓஎஸை லைவாக வந்து யூஎஸ்பியில் பூட் பண்ணி லைவாக அதாவது யூஎஸ்பியில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம லைவாக யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.